வஸ்டா இருக்கு, எனக்கு பிடிக்கல படம். இன்னும் முடியல, நாங்க வந்துட்டோம் வெளியே, முடியல ப்ரோ. இதான் ரிவ்யூ. காமெடி எல்லாமே அதாவது சின்ன பசங்க சொல்ற மாதிரியே இருக்கு, அதனால செட் ஆகல, நல்லாவே இல்லை. எனக்கு பார்க்க இஷ்டம் இல்லை, போர் அடிச்சது. ஏன்டா வந்துன்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல, இந்த வாட்டி ரொம்ப ஒஸ்டா இருக்கு, எனக்கு பிடிக்கல படம். பாட்டுல நல்லா இருந்தது, ரெண்டு பாட்டு நல்லா இருந்தது. மற்றபடி லாஸ்ட் சீன் எப்ப முடியுன்ற ஏஞ்சி வெளில வரலாமான்ற மாதிரி இருந்தது. ரொம்ப ஜஸ்ட் எதுக்கு வரானே தெரியல, எதுக்கு போறாருன்னு தெரியல. வேஸ்ட் தான் படம். நிறைய ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ இல்லை ப்ரோ, எஸ்கே அப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கல ப்ரோ. ப்ரோ சத்தியமாக வச்சு தயவு செஞ்சு போயிடாது, காசு வச்சு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் தான், 320 ரூபாய் நஷ்டம் பண்ணியிருக்கா இன்றைக்கு மட்டும். ஐயோ, நோ கமெண்ட்ஸ். ஓகே, நல்லாயிருக்கு ப்ரோ. இல்லை ப்ரோ, நல்லாயிருக்கு. ஒரு தடவை பார்த்து காமெடி இவருக்கு ஒரு கொட்டாச்சு, இவருக்கு ஒரு கொட்டா. இல்லை இல்லை, ஜாட்டி ரத்னாவில் படம் பார்த்துட்டு வரவங்களுக்கு அதே ஜேனரில் இருந்துச்சு. அந்த படம் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், அந்த படம் பிடிக்கலன்னா இந்த படம் பிடிக்காது. ஏன்னா முடியல ப்ரோ, தூக்கம் மாத்திரலாம் போட வேணாம், படத்துக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். நல்லாயிருக்கு, நல்லா இருக்கல. ஆ, படம் ஓகே, நான் பார்க்கலாண்ணா. நல்லாயிருக்கு, கேட்காது கேட்காதீங்க ப்ரோ. வேணாம் ப்ரோ, ப்ளீஸ் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், காசு சேவ் பண்ணுங்க, பெட்ரோலுக்காவது யூஸ் ஆகும் ப்ரோ. புதுசாக ட்ரை பண்ணுறேன்ட்டு கண்டென்ட்டே இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக படத்தில் பிரிட்டிஷ் பண்ண லவ் பண்ணுறேன் அது அப்படியே ஒரு ஃபோன்லேயே கொண்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக பாட்டுக்காக வேணால் பார்க்கலாம் ப்ரோ. எஸ்கேக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது ப்ரோ, நல்ல மாசாக வந்துருக்கு எல்லா காமிஷன். இந்த மாதிரி ஸ்டோரி வேணாம் ப்ரோ, தயவு செஞ்சு வேணாம், தூக்கம் வருது. எல்லாம் ஓகே தான் ப்ரோ, விஜய் டிவி காமெடி தான் ப்ரோ அது. நல்லாயிருக்கு, பிடிக்குமோ அதே மாதிரி எல்லா டைப் ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், பெரியவங்க பார்க்கலாம், வயசானவங்க பார்க்கலாம், யார் பார்த்தாலுமே படம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லை, அது எப்படின்னா நம்ம பார்க்க வர்றது சிரிக்கிறதுக்காக மட்டும்தான், நம்ம அதை மட்டும்தான் நம்ம பண்ணணும். அதை தவிர ரொம்ப டெப்த்தாக எல்லாம் திங்க் பண்ணி அது அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நம்மளால சிரிக்க முடியாமல் போயிடும். அதனால சிரிக்கிறதுக்காக படம் பார்க்க வரோம், ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் சிரிச்சிட்ருக்கோம், அவ்வளோதான். கண்டிப்பாக சார், ஆக்சுவலாக இப்போ நீங்கள் டான் டாக்டர் கம்பேர் பண்ணிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காமெடி, பிளாக் காமெடி, ஹாரர் காமெடி. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். பட் ஓகே, நோ ஸ்டோரி எதுவுமே கிடையாது, ஒரு 3 hours அந்தமாக என்டர்டெயின் பண்ணாமல் பார்த்தோமா அப்படின்னு இருக்கும். ஆல் இன்டர்வியூஸ் எதுவுமே பார்க்கல. ஸோ ஆன்லைன் இன்டர்வியூட இம்பாக்ட் என்ன அப்படின்னா, அது வந்து ஒவ்வொரு பீப்புளோட டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ். எனக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கு, ஒருத்தருக்கு பிடிக்காது. பட் ஒருத்தங்க கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் கருத்து சொல்கிறதுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் வீ கேன் சீ த மூவி, என்டர்டெயின், என்ஜாய். சுமாரதம் பிரதர் இருக்கு, காமெடி தான் மிஸ் பண்ணுறோம், காமெடின்னு சொன்னாங்க, ஆனால் அது தேட வேண்டியதாக இருந்தது. அங்கங்கே தான் இருக்குது, மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் மிஸ் பண்ணும் ப்ரோ, காமெடி இல்லை, மிஸ் பண்ணோண்ணா, காமெடியை மிஸ் பண்ணோம். ஆக்டிங் லெவல் ரொம்ப கம்மியாகவே இருக்குதுண்ணா, காமெடினு எடுத்து வச்சுருக்காங்கண்ணா, கிரிஞ்சு மாதிரி இருக்குதுண்ணா, எதுவுமே சிரிக்கிற மாதிரி இல்லைண்ணா. அது காமெடியான்னு முடிஞ்சக்கப்புறமா தான் எங்களுக்கே தெரியுது சிரிக்கணுன்ட்டு. இந்த மாதிரிலாம் ஸ்டோரி வேண்டாம் அவருக்கு, அண்ணாத்த எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி அவர் சூஸ் பண்ணிக்கிறார் ஸ்டோரி. ஸோ அதனால் எஸ்கே வந்து இந்த மாதிரி படம் சூஸ் பண்ண வேண்டாம், ஒரு நல்ல நல்ல படமாக கொடுத்தா போதும், என்டர்டெயின்மெண்ட். டிஃப்ரெண்ட் ஜேனராக இருக்கும், இது வந்து ஒன்றுமே இல்லை, இதில் சுத்தமாக இல்லை, ஒன்றுமே இல்லை. வந்து பார்த்தா தெரியும், நீங்கள் இது பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், பார்த்துருக்கீங்களா? அப்புறம் இந்த கஷ்டம் அவ்வளோதான் ப்ரோ, ரொம்ப சொல்லணும்னா எதுவும் இல்லை.